பிரசாந்த் பாண்டியராஜ் இயக்கத்தில் வித்தியாசமான கதைக்களத்தில் விமல் நடிக்கும் கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸ் விலங்கு இன்றைய காணுங்கள் உங்கள் ஜி5 ஆப்பில். ஹெச் வினோத் இயக்கத்தில் போனி கபூரின் பிரம்மாண்ட தயாரிப்பில் அஜித் குமார் நடிக்கும் வலிமை வரும் பிப்ரவரி 24 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். 100 வருஷம் படம் வரணும்னா நாங்க அவர் பின்னாடி தாங்க இருப்போம். ஒத்த சிம்பு காலி ஆயிட்டாரு, அவரு அப்படி ஆயிட்டாரு, இப்படி ஆயிட்டாரு, அவர் அவ்வளவுதான் ஃபீல்ட் அவுட். அஜித் சாரும் எஸ்டிஆரும் தான் மாஸ், வேற யாருமே கிடையாது. நம்மளுக்கு கேரளத்துல இருந்து கண்டதான் பட்சே நம்ம வீடே வந்துட்டு ஒரிக்கையும் கூட காணணும் அங்கே கிடையாது. அத்தனைக்கும் இஷ்டம் இவ்வளவு காலம் இருக்கிறதுக்கு என்னன்னா ஒரு ரீசன் உண்மை. ஒரே வார்த்தை முடிஞ்சிச்சா உண்மை, அதுக்கு மேல என்ன வேணும்? ஒரு கட்டத்தில் நானும் ரொம்ப நிறைய கஷ்டப்பட்டேன். நான் சினிமாவுக்கு வந்தேன். சினிமாவில் வந்தோடனே இங்கே உள்ளதில் நான் ஜாயின் பண்ணும்போது ரொம்ப நிறைய கஷ்டப்பட்டேன். 1 வருஷம் ரோட்லலாம் அலைஞ்சேன். அப்படி இருக்கும்போது நான் ஒரே ஒருத்தட்ட போய் கேட்டேன், சினிமாவில் யார் அதிகமாக கஷ்டப்படுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே சிம்புக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சிம்பு தான் நிறைய கஷ்டப்படுவாருன்னொன்னே சிம்பு கஷ்டப்படுறாரு. அவரை பற்றி நான் கேட்க ஆரம்பித்தேன், அவர் பார்த்து நிறைய கஷ்டப்பட்டா இருக்காரு. நாட்கள் ஒரு அவருக்கு பிரச்சனை கேள்விப்பட்டிருக்காரு. நிமிஷத்துக்கு பிரச்சனை என் தலைவனுக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க. ஏன் அப்படி கொடுக்குறாங்கன்னே தெரில. அதுக்கப்புறம் தான் அவர் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. நம்ம தான் பாசிட்டிவிட்டி ஆச்சே, என் தலைவனு பாசிட்டிவிட்டி ஆச்சே, தலைவன் தான்டா இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறங்கி அப்படியே தேடிக்கிட்டி பார்த்தா அந்த மனுஷனு கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறேனாக்கா அந்த கோர்ட்லலாம் அந்த அடுக்கெலாம் அடுக்கி வச்சுருப்பேன் இல்லை, அந்த கட்டலாம் கேஸ் கட்டலாம் அதெல்லாம் என் தலைவனை போய் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நிறைய கட்டலாம் இருக்கும். தலைவன் அந்த மாதிரிலாம் தலைவனை அதை ஒரே ஒரு காரணத்துக்காக தான் பிடிக்கும். அண்ணா சொல்ல போகிறது ஒன்றும் புதுசில்லண்ணா, என்னால் திருப்பி சொல்கிறேண்ணா, நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லவே இல்லைண்ணா. கோடி இதயங்களில் நானும் ஒருத்தனா, உங்களுக்காக நான் எப்போ வேணா வருவேண்ணா. நீங்கள் தானே யார் வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு வராங்கிறது முக்கியம் இல்லை, ஃபர்ஸ்ட்ல யாரு லாஸ்ட் வராங்கறதா முக்கியம். டாக்டர் எஸ்ஆர், டாக்டர் எஸ்ஆர், டாக்டர் எஸ்ஆர். ஒரு 10 பேர் பழகலாம் உங்க கூட, ஆனா ஒருத்தன் போறாம இருப்பான். ஜி எஸ்ஆர் வந்துட்டார். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம் எல்லாரையும் பார்த்தீங்க. இந்த மாநாடு படத்தோட வெற்றிக்கு அப்புறம் எல்லாரையும் சந்திக்கணும்னு ரொம்ப ஆசையா மெயினா வந்து ஃபேன்ஸுக்கு வந்து இவ்வளவு சப்போர்ட் பண்ணுறேன். சீக்கிரம் வந்து ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷன் வந்து வெள்ளி தெரிந்ததுக்கான ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன்லாம் ரொம்ப சந்தோஷம். நான் வந்து அன்னைக்கு ஸ்டேஜில் வந்து கண் குழந்தை ஒரு வார்த்தை தான் சரி, தமிழ் மக்களும் சரி, இவ்வளோ பெரிய ஆதரவு கொடுப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை.
பிரசாந்த் பாண்டியராஜ் இயக்கத்தில் வித்தியாசமான கதைக்களத்தில் விமல் நடிக்கும் கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸ் விலங்கு இன்றைய காணுங்கள் உங்கள் ஜிஃபை ஆப்பில். ஹெச் வினோத் இயக்கத்தில் போனி கபூரின் பிரம்மாண்ட தயாரிப்பில் அஜித்குமார் நடிக்கும் வலிமை வரும் பிப்ரவரி 24 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.